ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் மை ஹவுஸ் ரெயின்போ நான் உங்கள் தனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம் நம்ம சமைக்கிறதுக்கு வீட்டில் எந்த காய்கறியும் இல்லை நம்ம வீட்டில் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் இருந்தா போதுங்க சூப்பரான தக்காளி சாதம் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் இதை நீங்க ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் கொடுத்து விடலாம் இது கூட ஒரு அப்பளம் வச்சு கொடுத்தீங்கனா ரொம்ப சூப்பரா இருக்கும் இல்லைன்னா எல்லாருக்கும் பிடிச்ச ரைத்தா ரைத்தா வச்சு சாப்பிட்டா ரொம்ப அட்டகாசமா இருக்கும் இப்ப வாங்க இந்த சிம்பிளான தக்காளி சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வீட்டுக்குள்ள போலாம் ப்ரெஷர் குக்கர்ல தான் தக்காளி சாதம் பண்ண போறோம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் ஒரு துண்டு பிரிஞ்சி இலை ஒரு துண்டு கல்பாசி 2 ஸ்டார் அன்னாசி 2 துண்டு பட்டை 3 ஏலக்காய் 3 லவங்கம் இப்போ இந்த பட்டை லவங்கம் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ நல்லா பொரிஞ்சிருக்கு இது கூட 2 பெரிய சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கலர் மாறுற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும் அப்போ தான் தக்காளி சாதத்துக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் வெங்காயம் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் சேர்த்து வதங்கும் போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போயிடும் இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்ச நேரம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ வதங்கட்டும் இப்போ நல்லா வதங்கியிருக்கு இது கூட 2 பச்சை மிளகாய் கீனி சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட 1 3 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா குழஞ்சி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் உப்பு கூட சேர்த்து வதக்குனீங்கன்னா நல்லா பேஸ்ட் மாதிரி குழஞ்சி வந்துடும் வதங்கட்டும் இப்போ தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கி குழஞ்சி வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறமா தான் நம்ம மசாலா பொருள்லாம் சேர்க்கணும் அப்போ தான் தக்காளி சாதம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்து தக்காளி சாதம் செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலா எல்லாம் நல்லா 2 to 3 நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும் இப்போ நல்லா அப்படியே வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூட இப்போ பாருங்கள் 2 நிமிஷம் நல்லா வதங்கியிருக்கு இப்போ இதில் 1 கைப்பிடி அளவுக்கு புதினாவும் 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதக்கிட்டேன் இந்த தக்காளி சாதம் நீங்கள் நார்மலான அரிசியிலும் செய்யலாம் இல்லை சீரக சம்பா அரிசியில் செய்யலாம் பாசுமதி அரிசியில் செய்யலாம் இல்லை நம்ம டெய்லி சாப்பிட்ற பச்சை அரிசியிலையும் செய்யலாம் நான் இன்றைக்கி எடுத்திருக்க அரிசி சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன் 2 கப் அளவுக்கு எடுத்து 1/2 ஹவர் நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த அரிசியை தான் இப்போ இதோட சேர்த்துருக்கேன் தக்காளி சாதம் சீரக சம்பா அரிசியில் செஞ்சாலும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடுறதுனால நான் இந்த அரிசி சேர்த்துருக்கேன் நார்மலாக நீங்கள் சாப்பிட்றது தான் நீங்கள் நார்மலாக இப்போ வீட்டில் இருக்கிற சாப்பாடு வடிக்கிற அரிசியில் கூட இந்த தக்காளி சாதம் செய்யலாம் ஆனால் ஊற வச்சு செய்யுங்க அப்போ தான் சூப்பராக இருக்கும் இப்போ 2 கிளாஸுக்கு நான் ஊற வச்சதுனால 1 to 1.5 தண்ணி சேர்த்துக்கிறேங்க அதனால் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் ஊற வைக்காமல் செஞ்சிங்கன்னா 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம குக்கரை லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போது உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க இப்போ குக்கரை லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன் க்ளோஸ் பண்ணி இப்போ வெயிட் சேர்த்து 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ 2 விசில் வந்து குக்கர் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ நம்ம தக்காளி சாதம் எப்படி வந்திருக்கு பார்க்கலாம் ஓப்பன் பண்ணும்போதே சூப்பரான வாசனைங்க சீரக சம்பா அரிசியில் எப்போ பண்ணாலும் வீடே நல்ல ஒரு மணமாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் லைட்டாக கிளறி விட்டுக்கலாம் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து கிளற வேண்டாம் சாதம் உடஞ்சிரும் லைட்டாக கிளறிக்கலாம் நம்மளோட தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது கூட நான் ஆனியன் ரைத்தா வச்சு தான் சாப்பிட போகிறேன் இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் இப்போ ஆனியன் ரைத்தாவை கொஞ்சமாக தக்காளி சாதத்து மேலே வச்சு இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம்
ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் கொடுத்து விடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் கொடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே கிடைக்கும். அடுத்த ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். டேக் கேர், பை ஃப்ரெண்ட்ஸ்.